சார் என் பேர் திருச்சி குமார், சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. சார் வீடியோ யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க சார், ஒரு சில விஷயம் பேசணும், அதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்க. நான் வந்து கொஞ்ச நாளாக, அதாவது ஒரு 1 இயர் கிட்ட மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சில வித்தியாசமான சம்பவங்கள் நடக்கிறது. நம்பருக்கு தான் ரொம்ப வரிசையில ஒரே மாதிரியான நம்பர் தான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சது. அதாவது 1111 222 ஏகப்பட்ட நம்பரை செய்ய ஆரம்பிச்சது. சரி, நிறைய மாற்றிலாம் வர ஆரம்பிச்சது லைஃப்ல. அப்புறம் பார்த்தா திடீர்னு என்னங்க அப்படின்னு பிடிச்சி உள்ள வேலையும் போயிடுச்சு. ஒன்றும் புரியல. ஆனா வேலை போனது வருஷம் கொண்டு ஒன்றும் இல்லை. என்னென்னலாம் இருக்கு வீட்டுல மாதிரி இருந்த பிரச்சனை என்னங்க சரியாயிடுச்சு. உடம்பு மாதிரி இந்த வீட்டுல ரொம்ப ஓவர் வெயிட்டா இருந்தேன். வீட்டுல குறைஞ்சி நல்லா உடம்பு நல்லா ஈர முடிய இருக்கேன். வீட்டுல சாப்பாடு நல்லா செஞ்சு போறாங்க. எல்லாமே சரியாயிடுச்சு. வருமானத்துக்கு வழி தவிர மக்கள் எல்லாமே சரியாயிடுச்சு. பிரச்சனை நல்லா தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். வேலை தேடி தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. என்ன நிறைவேறாத ஆசைகள் இருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க. அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் உங்க வாழ்க்கையை வேலைக்கு கொண்டு போகுது, அவ்வளவுதான். எல்லாமே கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டது. வேலை கிடைக்கிறது, வேலை கிடைக்காதது, சம்பளம் ஜாஸ்தி வர்றது, சம்பளம் ஜாஸ்தி வராதது, நல்ல பொண்டாட்டிக்கிறது, நல்ல அம்மா அப்பா கிடைக்கிறது, எல்லாமே நீங்க பண்ண கர்மத்தின் ஏற்றத்தாழ்வுகள் மூலமாக நிறைவேற்றப்படுது. அதனால ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தொடர்ந்து ஒரே மாதிரி ஆன்மீக விழிப்புணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஆயிருக்கு உங்களுக்கு. அதனால ஆகக்கூடிய அனுபவங்கள் இதெல்லாம், அவ்வளவுதான். மெடிடேஷன் எதுக்காக பண்ணணும்? மன அமைதி, இறைவனை நினைக்கிறதுக்காக. இறைவனை வந்து மெடிடேஷன் பண்ணிதான் நினைக்கணும் இல்லையே? போனா பக்தி பண்ணலாம், பூஜை பண்ணலாம். எவ்வளவு வயசு உங்களுக்கு? எனக்கு 32 சார். 32. கல்யாணம் இருக்கா? இன்னைக்கு ஆகல சார். கல்யாணம் ஆகணும்னு இருக்கா? புரியல, எப்படி கல்யாணம்? இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கா உங்க மனசுல? ஆமா ஆமா, பாருங்க பாருங்க சார். அப்ப நீங்க இதெல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கீங்க. அதிகமா போகாதீங்க. அதிகமா போறீங்கன்னா விபரீதத்துல கொண்டு போய் விட்டுடும். பெண்ணாசை, பொண்ணாசை, மண்ணாசை இருக்கக்கூடாது. ஆன்மீகத்துல ஆழமா போகணும்னா லிமிட்டா வச்சுக்கணும். அதிகம் செய்யக்கூடாது. ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சதெல்லாம் பண்றது.